மே வாசுதேவா த மேஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயா இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் அப்படின்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா இதுல வந்து முதற்படியா வாஸ்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து நிறைய விஷயத்தை பத்தி ஃபர்தரா பேசலாம் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துல சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வர்றதுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும் வீட்டுக்கு போனாவே ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் வீட்டில் இருந்தாவே ஒரு டென்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு வந்து நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் வந்து நிறைய சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் என்னென்னு தெரியல வீட்டுக்கு போனால் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்ன மாதிரி ஒரு மனோநிலை ஏற்படும் இதுக்கெல்லாம் பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து இன்றைக்கி ஆராய போகிறோம் முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பண்ணும்போது இந்த வீட்டில் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் வீடு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தடை இருக்கும் அந்த தடையை வந்து எப்படி வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது எல்லாருக்குமே தெரியும் இது சொல்கிறதுக்காக அந்த வீடியோ கிடையாது ரெண்டாவது வீட்டில் வந்து ஒட்டடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் வீடு தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வைக்கக்கூடாது தேவையில்லை அப்படின்னா அதை ஒன்று வெளியில் போட்டுடணும் ஆக்சுவலாக இல்லை யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கொடுத்துடணும் அது சும்மாவே இருக்கக்கூடாது வீட்டில் வந்து தூசி சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் இருக்கக்கூடாது தூசிகள் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்போது சும்மாவே இருக்க ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா நிறைய தூசிகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணிடுறோம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் எல்லாருமே வீடை வந்து மாப் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ரெகுலராக வந்து டூ டேஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க மா இதை இந்த மாதிரி மாப் பண்ணும்போது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய உப்பு அதாவது கை நிறைய உப்பு வந்து அதில் மாப் பண்ணுற அந்த பக்கெட்டில் போட்டு இந்த உப்பு போட்டு நல்லா மாப் பண்ணணும் வீடு ஃபுல்லாக வந்து உப்பு போட்டு துடைக்கணும் உப்போட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது ஓகே இது பண்ணும் ஓகேங்களா ஒரு வந்து ஒரு அதாவது வீடை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் அதாவது வீடை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஹோமம் ஒரு கணபதி ஹோமம் ஆவது நம்ம பண்ணணும் சரி அதில் என்ன முக்கியமான விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதிக் பாலக பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அஷ்டதிக் பாலக பூஜை சாதாரணமாக வந்து எல்லா ஹோமத்துலேயும் அஷ்டதிக் பாலக பூஜைன்னு பண்ணுவாங்க அந்த முறை கிடையாது அஷ்டதிக்பாலகர்களு தனியாக வந்து ஹோமம் வந்து அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஹோமத்தை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து யார் வந்து இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்து சொல்லி இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது அஷ்டதிக்பாலகர்களுக்குன்னே இந்த பூஜையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இந்த அஷ்டதிக் பாலகர்கள் பூஜை செய்யும்போது ஒரு உதாரணம் சொல்லணும்னா சாங்கம் சாகிதம் சவாகனம் சக்தி புத்த பரிவார இந்திரம் திக்பாலகம் தியாகாமி ஆவாகம் இந்த மாதிரி சொல்லுவோம் ஆக்சுவலாக இது இல்லாமல் அஷ்டதிக்பாலக பூஜையை வந்து செப்பரேட்டாக பண்ணணும் சாமி இது நிறைய வந்து விஷயங்களை கவர் பண்ணணும் அப்படின்னு இதை முக்கியம் அதுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அஷ்டதிக் பாலகர்களுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பூஜை முறைகள் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த அஷ்டதிக்பாலகர்கள் பூஜையை வந்து நீங்கள் பிரத்யேகமாக செய்யும் போது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உதாரணமாக இப்போ இந்திரம் திக்பாலகம் தியாயாமி ஆவாகையாமி இந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்திர மூளைன்னு சொல்லுவோம் அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற மூளை வந்து இந்திர மூளைன்னு சொல்லுவோம் அந்த இந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணும்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது அந்த இந்திரனை வந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இருக்கின்ற தடைகள் விலகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வரைக்கும் அந்த தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்றுமே இல்லை சும்மாவே இன்னும் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்கிறீங்க சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் வண்டி சும்மாவே பிரச்சனையாக இருக்கும் சும்மாவே பைக்கு வந்து சும்மாவே ப்ராப்ளமாக இருக்கும் ஓகேங்க ஒன்றுமே இல்லாத ஒரு மெக்கானிக் எடுத்துமே விடுவோம் ஏதாவது திருப்பி திருப்பி அதை ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த பூஜை முறைகளை நம்ம மேற்கொள்ளும்போது நமக்கு பிரச்சனைகள் வந்து குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அவள் இந்திரனுடைய வழிபாடு செய்யும்போது பிரச்சனைகள் கம்மியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி தென்கிழக்கு மூலை வந்து அக்னி மூலைன்னு சொல்லுவோம் இந்த அக்னி மூலை வந்து அங்கே இருக்கிற வந்து தேவதையை வணங்கும் போது பூஜை செய்து வணங்கி அந்த ஹோமத்தை வந்து பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி தெற்கு திசை தெற்கு திசையில் வந்து தர்மராஜன் அதாவது யம தர்மராஜனை வந்து வைத்து பூஜை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆயில் விருத்தியாகும் ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வெளி வரக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும் சும்மாவே நோயாக இருக்கும் சும்மாவே காஃபாக இருக்கும் சும்மாவே ஃபீவர் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதிலேருந்து வெளியில் வரத்துக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தென்மேற்கு திசை நைருதின்னு சொல்லுவோம் இந்த நைருதியில் தான் வந்து கணவன் மனைவி அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி பயம் சம்பந்தப்பட்ட விஷயம் விலகக்கூடிய விஷயங்கள் பயம் பயத்திலிருந்து விளை வெளியில் வருவோம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அன்யோன்யம் அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை வந்து இந்த அந்த நைருதி மூலை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பூஜை செய்யும்போது அதே மாதிரி மேற்கு திசையை வைத்து வணங்கும் போது அதாவது வருணன் வருண ஜபம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையான பொருட்கள் வந்து விருத்தியாகக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல விஷயங்கள் அங்கே விருத்தியாகக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வாயு மூளை இந்த மூலை அதாவது வாயுவை நினைத்து தியானம் செய்து அந்த பூஜை முறைகள் செய்யும் போது நமக்கு வந்து ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜீரண கோ கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி அம்மா வகையில் இருக்கக்கூடிய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அனுகூலமான ஒரு நல்ல நிலைமையில் வரும்னு சொல்லலாம் இந்த தடைகள் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா தடை வந்து விலகும்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படின்றது தான் விஷயம் அதே மாதிரி வடக்கில் இருக்கக்கூடிய குபேர மூலையை வந்து நினைத்து தியானம் செய்து வழிபட்டால் இதில் வந்து இந்த குபேரன் சம்பந்தப்பட்ட சம்பத்து நிலைகள் செல்வ நிலைகள் எல்லாமே இந்த வீட்டில் வந்து பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வடகிழக்கு மூலையை நினைத்து தியானம் செய்யும் போது குருவனுடைய கடாட்சம் நல்ல சிந்தனை நல்ல மனோநிலை இந்த மாதிரி நிறைய வந்து சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்ல சிந்தனை நம்மளை எப்படி வந்து வழி நடத்தும் அந்த மூளை வந்து நம்மளை வழி நடத்தும் அது சரியான முறையில் அந்த வழி நடத்துதல் நடத்துதா அப்படின்ற விஷயம் எல்லாமே அந்த வடகிழக்கு மூளை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவ்வளோ விஷயங்களை செய்து இந்த இந்த அஷ்டதிக் பாலக பூஜை அது பிரத்யேகமாக இதை செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வந்து வீட்டில் வந்து நடக்கும் இதுக்கு இதுக்கப்புறம் நிறைய முறைகள் இருக்குது அஷ்டதிக் பாலக பூஜை இருக்குது நவகிரக பிரீத்தி இருக்குது ஓகேங்களா இதில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்தெந்த இடத்துல எது இது இருக்கணும்னு இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்போது சில தடைகள்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து ஒரு பூஜை முறைகள் மூலமாக இது நல்ல விஷயமாக மாற்றக்கூடிய நல்ல வைப்ரேஷன் மாற்றக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்றது எழுதவும் சந்தேகமும் இல்லை அதனால் வந்து யாரெல்லாம் இருக்குங்களோ பக்கத்தில் வந்து யாராவது உங்களுக்கு நவகிரக சாந்தி பண்ணுறாங்களா அஷ்டதிக் பாலக பூஜை பண்ணுறாங்களா இதெல்லாம் கேட்டு விசாரித்து ஃபஸ்ட்டு வந்து வாஸ்துவை வந்து செக் பண்ணிக்கணும் அந்த வாஸ்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஏல்பி லக்னம் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய அனுகூலமான நிலைமை உங்களுடைய ஏல்பி லக்னத்தில் இருக்கா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய தன்மையாக இருக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஏல்பி லக்னம் முறையில் பார்க்கும்போது இந்த அஷ்டதிக்பாலக பூஜைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து இந்த நவகிரக பூஜையும் சரி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாஸ்து அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யோகமான வீடாகவும் நல்ல சிந்தனை உள்ள வீடாகவும் அதே மாதிரி வீட்டில் பிரச்சனையே இருக்காத நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர்னு சொல்லுவாங்க மனோநிலை வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையும் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றதுல வந்து எல்லாம் சந்தேகம் இல்லை ஏன்னா வீடு அப்படின்னு சொ சொல்லும் போதே வந்து அந்த இடத்துல வந்து நிம்மதி வரணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஹாப்பினஸ் வரணும் சந்தோஷம் வரணும் பொருள் விருத்தி ஆகணும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து வீட்டில் வாங்கணும் அப்போது என்னென்ன அந்த அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இதை வாட்ச் பண்ணுங்கள் அஷ்டதிக்பாலக சம்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் தடைகள் தகர் தெரியும் அப்படின்றது தான் உண்மை ஏன்னா ஒரு ஒரு ஸ்கொயர் இருக்குது அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உள்ளேயே எதுவுமே என்ட்ரு ஆக முடியாது அப்போது இதெல்லாம் தடைகளை அதை எட்டு பாகம் அஷ்டதிக் பாலகம்னா எட்டு பா எட்டு பாகம் உள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் தடையை தகர்த்தெறிந்தால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் உள்ளே வரும் அப்படின்றது தான் இந்த முக்கியமான ஜபத்தினுடைய ஹோமத்தினுடைய பூஜையினுடைய சூட்சமம் அப்படின்றதில் எந்த வித சந்தேகமில்லை சர்வோஜனாசு வினோபந்து நன்றி வணக்கம் வாட்ச் ஏஎல்பி எஸ்ட்ராலஜி தேங்க்யூ வருகின்ற ஆறாம் தேதி அதாவது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அக்ஷய லக்ன பததியினுடைய அடிப்படை வகுப்புகள் நடைபெற இருப்பதால் விருப்பமுள்ள அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் அக்ஷய லக்ன பத்ததியை பற்றி தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் அனைவரும் வந்து இந்த ஜோதிட வகுப்பில் கலந்து கொ கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகாலை நாலரை மணிக்கு இந்த வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கும் இந்த டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு பார்த்து தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்